பாக்யராஜ் அப்படின்றவர் ஹெட்பாஸ் டிவி அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கிறாரு. இவர் ஏற்கனவே வந்து ரெண்டு மரக்கன்று நட்டுட்டு அந்த வீடியோலாம் அனுப்பிச்சு வச்சு ஒரு ரெண்டு கேள்வியும் கேட்டிருந்தாரு, அதுக்கெல்லாம் பதில் சொல்லியிருந்தோம். இப்போ மூன்றாவது முறையாக ஒரு மரக்கன்று நட்டுருக்காரு. இவர் வந்து பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். இவர் வந்து அந்த மரக்கன்றை நட்டுட்டு எனக்கு ஒரு மெயிலும் போட்டிருக்காரு, இந்த மாதிரி எனக்கு யூடியூப் ஒர்க்கு வந்து வேணும், யூடியூப் உங்கள் கம்பெனியில் வந்து எனக்கு ஒரு ஜாப் வேணும் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்கிறாரு. அதுக்காக அழகாக ஒரு மரக்கன்று நட்டு இதை அப்ளை பண்ணியிருக்கிறாரு. அதுவே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. டெஃபினட்டாக இவருக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய எண்ணம். பட் எங்களோட அவர் என்ன எதிர்பார்ப்பில் இது வராரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நானே அவருக்கு கால் பண்ணி பேசி அவருக்கு எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணேன். தாராளமாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம், ஃபஸ்ட்டு மந்த்து நீங்களும் ஸ்டடி பண்ணுங்கள், நாங்களும் ஸ்டடி பண்ணுறோம், உங்களுக்கு எங்களை பிடிச்சிருக்குதா ப்ளஸ் இங்கே நடக்கிற ஆக்டிவிட்டிலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதான்னு பாருங்கள், நாங்களும் அதே மாதிரி உங்களை ஸ்டடி பண்ணுறோம். இந்த ஃபஸ்ட்டு மந்த் வந்து உங்களுக்கு சேலரி 4000 இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம், உங்களுக்கும் பிடிச்சி போய் எங்களுக்கும் உங்களை பிடிச்சி போய் நம்ம இன்னும் தொடர்ந்து பயணிக்கலாம் அப்படின்னா அதுக்கேற்றபடி சேலரி நாங்கள் ரிவைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இவர் இதுக்காக ஒரு மரக்கன்று நட்டதுனால இதை பல பேரோட கவனத்துக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக சொல்லியிருந்தேன். அவரும் டைம் எடுத்து நான் டிசைட் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்றக்காரு. நீங்கள் இங்கே இல்லைனாலும் உங்களுக்கு உங்களுடைய இந்த நல்ல மனசுக்கு டெஃபினட்டாக நல்ல இடங்கள் பல இடங்கள் இருக்குது உங்களுடைய திறமையை வெளிப்படுத்த, அவங்க உங்களை அங்கீகரித்து உங்களை வேலைக்கு சேர்த்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலுமே எங்களுடைய ஆஃபீஸ் கதவுகளும் உங்களுக்காக திறந்திருக்கு. ஸோ தாராளமாக நீங்கள் இங்கே வந்து மேலே செய்யலாம், உங்களுடைய விருப்பம். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாக்யராஜோட பதிலுக்கு எதிர்பார்த்துட்ருக்கேன். நன்றி, வணக்கம்.